அன்பார்ந்த ஜேவிபி அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு குருஜி ஆ ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். நடந்து முடிந்த 2019 பாராளுமன்ற தேர்தலிலே எல்லா கட்சிகளுமே கூட்டணி அமைத்து போட்டி போட்டுக் கொண்டிருந்தது. இதில் தேனி தொகுதியில் வெற்றி பெறப் போவது யார் என்பதை யாம் ஆய்வு செய்யவிருக்கிறோம். முதலில் தேனி தொகுதியில் போட்டி போடக்கூடிய வேட்பாளர்கள் யார் யாராக இருக்கிறார்கள் என்பதை காண்போம். ஒருங்கிணைந்த முற்போக்கு கூட்டணியாக விளங்குகின்ற திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் மற்றும் பல கட்சிகள் இணைந்து போட்டி போடக்கூடிய வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருமிகு இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் போட்டியிடுகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக, அதாவது அஇஅதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிய மெகா கூட்டணியில் விளங்குகின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக திருமிகு ரவீந்திரநாத் குமார் அவர்களும், அதாவது ஐயா பன்னீர்செல்வம் அவர்களுடைய மைந்தனான ரவீந்திரநாத் குமார் அவர்களும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியின் சார்பாக ஐயா திருமிகு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும், மக்கள் நீதி மையம் கட்சி சார்பாக ஐயா திருமிகு எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களும், நாம் தமிழர் கட்சி சார்பாக திருமிகு ஐயா சாகுல் அமீத் அவர்களும் வேட்பாளர்களாக, இன்னும் பல வேட்பாளர்கள் இருந்த போதிலும் முக்கிய கட்சி வேட்பாளர்களாக களம் இறங்கி இருக்கிறார்கள். இதில் தேனி தொகுதியை பொறுத்த வரைக்குமே ஒருங்கிணைந்த முற்போக்கு கூட்டணி, அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளராக விளங்குகின்ற இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களுக்கும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியாக விளங்குகிற தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற ஐயா ரவீந்திரநாத் குமார் அவர்களுக்கும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக விளங்குகின்ற ஐயா தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் இடையே மிக வலுவான போட்டி இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இதிலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக விளங்குகின்ற ஐயா ரவீந்திரநாத் குமார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை பெற்றுள்ளார் என்று ஜோதிட ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, வானவியல் விஞ்ஞானம் ரீதியாக, ஆருட ரீதியாக, ஜாமக்கோள் ஆருட ரீதியாக யாம் கணித்துள்ளோம். இதற்காக ஒவ்வொரு வேட்பாளருடைய பிறந்த தேதி, வருடம், நேரம், ஊர் ஆகியவற்றை இணையதளத்திலிருந்தும் கைபேசி மூலமாகவும் கிடைக்கப்பெற்று ஆய்வுகள் மேற்கொண்டுள்ளோம். அதோடு மட்டுமல்ல, இந்த தகவல்கள் கிடைக்கப்பெறாத வேட்பாளர்களுக்கு பிரசன்ன மூலமாக ஜாதகம் கணித்து ஆய்வு செய்து இந்த ஜோதிட ஆய்வை வெளியிட்டிருக்கிறோம். இதில் ஏதேனும் மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டா என்று கேள்வி கேட்கும் பட்சத்திலே, நாம் கிடைக்கப்பெற்ற தகவல்கள் மிக துல்லியமில்லாத ஒரு காலகட்டத்திலே இந்த முடிவிலும் மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாம் எந்த ஒரு கட்சியோ அமைப்போ சார்ந்தவன் அல்ல. முழுக்க முழுக்க ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையிலேயே இந்த முடிவுகள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.